அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டான தக்காளி ஊருகா பண்ண போகிறோம் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் செய்கிறதும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்க்குறேன் நான் சேர்க்குறது நல்லெண்ணெய் இப்போது இதில் ஒரு அரை கிலோ தக்காளி சேர்க்கணும் நல்ல பழுது தக்காளியை எடுத்துக்கோங்க நான் எடுத்துக்கிறது பெங்களூர் தக்காளி அது வந்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை மீடியம் பண்ணிக்கோங்க எண்ணெயில் வந்து நல்லா கலந்து விடலாம் தக்காளியை இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு சைடு யூஸ் பண்ண நேரம் இல்லை அப்படின்னா இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெயில் நல்லா கலந்து விட்டோம் இப்போ அடுப்பை சிம் பண்ணிட்டேன் செம் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம் தக்காளி கொஞ்சம் வேகட்டும்ங்க அதுக்காக தான் மூடி போட்டு மூடிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி கொஞ்சம் வெந்திருக்கு பாருங்கள் நல்லா கலந்து விடலாம் இன்னும் தக்காளி நல்லா வேகணும் திரும்ப மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக விடலாங்க இப்போது அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா பழுது தக்காளி அப்படின்றதுனால சீக்கிரமே வெந்துருச்சு இப்போ அடுப்பை வந்து மீடியம் பண்ணிட்டேங்க இப்போது இதில் ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளி சேர்க்குறேங்க இந்த சைஸ் அளவுக்கு புளி சேர்க்கணும் சைடில் நார் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நீங்கள் பாருங்கள் நார் இருக்குது எடுக்கிறேன் இது தக்காளியும் புளியும் நல்லா வதங்கணும் ஒரு நல்ல மனம் வரும் அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுங்க தக்காளியோட பச்சை வாசனையும் புளியோடய பச்சை வாசனையும் போய் ஒரு நல்ல மனம் வரும் ரெண்டு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் முதல்ல நம்ம தக்காளி நல்லா வெந்திருக்கு இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜார்லாம் மாற்றிக்கலாம் நம்ம அரைக்க போகிறோம் அதுக்காக நல்லா ஆரித்து நான் மிஜாருக்கு மாற்றிட்டேன் இப்போ தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியே சேர்க்கக்கூடாது சூடு ஆறுனதுக்கப்புறம் தாங்க அரைக்கணும் அரைச்சிட்டேங்க இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இதில் நூறு எம்எல் எண்ணெய் சேர்க்குறேன் நான் சேர்க்குறது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்மில் இருக்கணும் நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு சேர்க்குறேன் இது நல்லா பொரியட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேங்க இப்போ உங்களுக்கு பூண்டு சுவை பிடிக்கும் அப்படின்னா பூண்டை கூட ரெண்டு நச்சு கூட இது சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரியட்டும் இதுக்கப்புறம் மூணு பத்தில் ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா பொரியணுங்க இப்போலாம் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்க்குறேங்க இதுவும் நல்லா புரிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போது இதில் நம்ம அரைச்ச தக்காளியே இதில் சேர்த்துடலாம் தண்ணியே சேர்க்காமல் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடலாம் எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன் இப்போ அடுப்பை வந்து மீடியம் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விடலாம் தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்க்கவே இல்லை ஒரு நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டுங்க ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா குதிச்சிருச்சு இப்போது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி சேர்க்குறேன் உங்கள் காரை தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விடலாம் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை இப்போ உப்பும் சேர்த்துக்கலாங்க ஒரு வகைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஊறுகாய் ரெடி ஆயிரும் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிஞ்சு வந்துடும் ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம முதல் முதையே இல்லையா அதனால் இங்கே பாருங்கள் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு ரெண்டு நிமிஷத்தில் அவ்வளோதான் நமக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சூப்பராக இருக்குங்க மூணு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லையா அதனால தான் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா மூணு மாதம்லாம் வைக்க முடியாதுங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாரத்திலே இது காலியாயிடும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க